ஃபைனலி காலேஜ் பாய்ஸ் ட்ரெஸ்ஸிங் சீரீஸ். டடா, இதுக்கு இவ்வளோ நாள் பண்ணுவியாடா நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. எக்கச்சக்கமான பேர் வந்து கேட்ட ஒரு டாபிக் காலேஜ் பாய்ஸ்க்கான ட்ரெஸ்ஸிங் ரிலேட்டட் வீடியோ பண்ணுவேங்கன்ட்டு. ஸோ அந்த சீரீஸை வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் பாய்ஸ் ட்ரெஸ்ஸிங்கில் ஷர்ட்ஸ் பார்க்க போகிறோம். செக்குடு ஷர்ட்ஸ், செக்குடு ஷர்ட் நம்ம பசங்களாக அழகாக காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். அது நம்ம காலேஜுக்கு போட்டு போனாலும் சரி, இல்லை வெளியே போட்டு போனாலும் சரி, பார்க்கறதுக்கு அட்டாக்டிவாக வந்திருப்போம். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற செக்குடு ஷர்ட்டை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லிங்க்ஸுமே கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தமிழில் மோஸ்ட்லி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒரு டிஸ்க்ளைம்பர், தொண்டையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 வீக்காகவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சோகமெல்லாம் சொல்லலை, தொண்டையில் லைட்டாக ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொண்டையில் ஆப்ரேஷன். வாய்ஸ் மாற்றியெல்லாம் பேச முடியலைங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், உங்களோட சரணுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய 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 இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பண்ணுறதுக்கு அது என்ன மோட்டிவேட் பண்ணும், பண்ணிடுவீங்களா? லெட் ஸ்டார்ட். ஷர்ட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி செக்குடு ஷர்ட்டில் என்ன டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டைப் இருக்குது, அதில் முக்கியமாக நம்ம வியர் பண்ணுற டைப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜிங்கம் செக்ஸ், ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மல் டைப்பு செக்னு வந்து சொல்லலாம். அடுத்தது நமக்கு ஃப்ளானல்ஸ் இருக்குது. ஃப்ளானல்ஸ் ரொம்பவே வந்து லேயர் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், பட் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ பேன செக். இந்த செக் வந்து கொஞ்சம் ப்ராட் செக்காக இருக்கும், ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது டாட்டான் செக்ஸ். ஸோ டாட்டான் எல்லாம் ப்ளைடுன்னு வந்து சொல்லுவாங்க, இது நார்மல் கேஷுவலாக நம்ம பார்க்குற ஒரு செக்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பஃபல்லோ செக், ஸோ ஒரு 2 கலர் 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், லைட்டாக ஃபேட் கலரில் ஆட் பண்ணி வந்து பண்ணியிருப்பாங்க. இதுவுமே மோஸ்ட்லி எல்லாருமே வியர் பண்ணுற ஒரு செக்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்தது கிராஃப் செக். ஸோ இது வந்து கிராஃப் பேட்டர்னில் வந்து இருக்கும். ஸோ இதுவுமே ஃபார்மல் வியர்க்கு வியர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த கிராஃப் செக்கு, ஜிங்கம் செக், ஜிங்கம் செக்கை ஸ்பெல் பண்ணுறான்னு தெரில. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பற்றி பார்க்க போகிறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேஷுவல் நம்ம வியர் பண்ணுறது. ஃப்ளானல்ஸுமே ரேட் அதிகம், ஸோ பட்ஜெட்குள்ளே நம்ம பண்ணுறதுனால அந்த பக்கம் போவேணா, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து பண்ணிடுவோம். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுமே வந்து பண்ணிடுவோம். சரி பார்ப்போமா, வாங்க. ஃபர்ஸ்ட் செக் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் அண்ட் ரெட் பாக்ஸ் செக். ஸோ இதில் வந்து காஃபி ப்ரௌனில் கொடுத்துருப்பாங்க, அண்ட் லைட் ரெட்டில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து விண்டோ பேன டைப்னு வந்து சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக நம்மளை காட்டும். காஃபி ப்ரௌன் மோஸ்ட்லி யாருமே வியர் பண்ணாத கலர். இந்த மாதிரி செக்லாம் நம்ம வியர் பண்ணிட்டு போனோம்னா நம்ம காலேஜ்லேயே வந்து யூனிக்காக நம்ம தான் இருப்போம். எல்லாருமே காமனாக ஒரு மாதிரி பேட்டர்ன் வியர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் போடுறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருப்போம். மற்ற பொண்ணுங்களோட கண்ணால் உங்கள் மேலே தான் வந்து வரும். ஜோக்ஸ் அப்பார்ட், கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்துருப்பீங்க. இதோட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 559 வருது. 559க்கு இது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஷர்ட்னு சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட்லி யாருமே வியர் பண்ணாதனால நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருப்போம். இதோட பிராண்ட் வந்து ஹியர் அண்ட் நவுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் பாப்புலரான பிராண்ட் தான். ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வந்து வாங்கலாம். இதுலேயே வந்து இன்னொரு கலர் ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு, கிரீன் அண்ட் எல்லோ செக். ஸோ இந்த கிரீன் வந்து மியூட்டல் கிரீன் வந்து சொல்லுவாங்க, அதில் வந்து எல்லோ வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. எல்லோ அடிக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் கிளீனாக இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துக்கு வியர் பண்ணிட்டு போனோம்னா நம்மளோட லெவல் வந்து ரொம்பவே அப்டேட்டடாக வந்து இருக்கும். ஸோ இதுவும் சேம் ப்ரைஸ் தான், 559க்கு வருது. ஸோ இந்த 2 கலரில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஷர்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு போயிடும். ஷர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் கேருமே ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஸ்கின்ல பசங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அதுவும் அந்த காலேஜ் பாய்ஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னே, பிம்பிள் அண்ட் ஆக்னே. இது வந்து பெரிய தலைவலி நம்ம பாய்ஸுக்கு. ஏன்னா காலேஜ் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக போனதை நினைப்போம், இந்த பிம்பிள்னாலெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அன்இசியாக வந்து அன்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுவும் அந்த ரெட்னஸ்ஸு குட்டியாக பாப் ஆகிட்டு வலிக்கும் தெரியுங்களா? ஸோ இது மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். என்ன ப்ராடக்ட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிம்பிள் இருக்கும்போது நான் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்ச ப்ராடக்ட் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரிவ்யூக்காக வந்த யூனிட் தான், பட் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்னே பற்றி வீடியோ பண்ண சொல்லியுமே நிறைய பேர் வந்து கேட்டுருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண சொல்லலாம். என்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷேட்ஸில் நீமன் சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நான் ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராமில் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வாங்கி நல்ல ரிசல்ட் கிடைச்சிங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ஆக்னேவை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு இங்கே ஆக்னே வந்துருந்துச்சு, வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது டெஸ்ட்னால ஸ்கின் கேர் ப்ராப்பராக பண்ணாதனால வந்து அப்படியே இங்கே ஆக்னே வந்துருந்துச்சு. இப்போ சீக்கிலே வந்துருந்துச்சு, இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ இந்த இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் காரணம். இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, நீம் இருக்குது, துளசி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிம்பிளை கிளியர் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ப்ராடக்ட்னு வந்து சொல்லலாம். டாக்டர்கிட்ட போனாலுமே வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் தான் அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து நம்மளோட பிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். சரி, இந்த பிராண்டை நான் எதுக்கு பர்டிகுலர் ட்ரை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு மோர் தென் 90 இயர்ஸ் டெர்மாட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நல்ல ப்ராடக்ட்
ப்ராடக்ட் இந்தியன் ஸ்கின்க்காக மேனுஃபேக்சர் கிட்டத்தட்ட 90 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாமே கிடையாது. அதுவுமே உண்மையாக ஒரு நல்ல விஷயம். இது வந்து நம்ம ஆக்னேவை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி பிம்பிளையுமே ரிமூவ் பண்ணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட்ல இருக்கிற அழுக்கு அந்த சீபம் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எக்ஸ்போலியேட் பண்ணி ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 நாள் நீங்கள் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மும்பையில் இருக்கிற கிளினிக்ஸ்ல டெர்மாட்ஸை வச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெர்மாட்ஸை வச்சு செக் பண்ணிட்டு தான் வந்து நமக்காக கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபேஸை நல்லா வெட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க, எடுத்து அப்படியே சர்க்குலர் மோஷனில் நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் கண்டிஷாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். Saran 20 அப்படிங்கிற கூப்பன் கோட் வந்து உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் கிரே செக்டு ஷர்ட். இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டாட்டன் டைப் பண்ணுவது சொல்லலாம். இந்த செக் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வியர் பண்ணுற செக்ஸ் தான். பட் இந்த கலர் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப ஹாட்டாக வந்து காட்டும். பிளாக் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் பிளாக்கும் கிரேவும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பிளாக் டார்க்காக இருக்கும், கிரே வந்து அப்படியே கிரே வந்து கொஞ்சம் லைட்டாக மைல்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது வந்து நம்மளோட ஸ்கின்னோட க்ளோவெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி பிளாக் கலர் ஷர்ட் வியர் பண்ணாலும் நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாலிசாக வந்து இருப்போம். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக வந்து இருப்போம். ஸோ இது வந்து ரோட் ஸ்டார்ங்கிற பிராண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 674 ரூபா நினைக்கிட்ட எக்ஸாக்டான ப்ரைஸிங் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இந்த ஷர்ட்டுமே ஒர்த்தான ஒரு ஷர்ட். காலேஜ்க்கு நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா அட்ராக்டிவாக வந்துருப்பீங்க. இதுக்கு மேட்சிங்காக எப்படி சரன் பேண்ட் எல்லாம் போடுறது, நீங்கள் நிறைய பேர் பேண்ட் ரிலேட்டட் வீடியோ பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணிடுவோம். ஸோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா மட்டும்தான் பண்ணுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேணுமா வேணாமான்ட்டு. அடுத்தது இந்த டீல் ப்ளூ. இந்த டீலும் ஸ்கை ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ளூன்னு சொல்லலாம். இதுவும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு செக்குடு ஷர்ட். இந்த செக்குடு ஷர்ட் மோஸ்ட்லி இந்த கலருமே யாருமே வியர் பண்ணாத கலர். நம்ம பசங்களுக்கு டீல் கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பிளைன்ல டீல் வேர் பண்ணாலும் சரி, நம்ம செக்குடுல வேர் பண்ணியிருந்தாலும் சரி, ரொம்பவே யூனிக்கா வந்து இருப்போம். நான் சொன்ன கலர்ல நீங்க பார்த்தாலே வந்து அந்த பிளாக்கை விட்டுருங்க, மற்ற கலர் எல்லாமே மோஸ்ட்லி யாருமே வியர் பண்ணாத கலர். இந்த மாதிரி கலர் போடும்போது கண்டிப்பா நம்ம ரொம்ப ரொம்ப யூனிக்கா தான் வந்திருப்போம். இது மாதிரி கலர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஷாப்ஸ்ல வந்து கிடைக்காது. பிகாஸ் இந்த மாதிரி கலர்ஸ் பார்த்த உடனே எல்லாருமே பிக் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்லைன் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோமே கிடையாது. மிந்த்ரா எந்த விதத்திலுமே எனக்கு ஸ்பான்சரும் பண்ணல. அதே மாதிரி யாராவது மிந்த்ராக்காரங்க பார்க்குறீங்க ஸ்பான்சர் பண்ணால் கூட நல்லா இருக்கும். அண்ட் அமேசானில் நீங்கள் வாங்கினா கூட வந்து எனக்கு கமிஷன் கிடைக்கும். மிந்த்ரா வாங்கினாலும் ஒரு கமிஷனுமே வந்து கிடைக்காது. அமேசானை செக் பண்ணி பார்த்தபோது பெருசாக இப்போ கலெக்ஷன் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் மிந்த்ரா பெஸ்ட்டாக வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால மிந்த்ரா வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். இதுக்காக வீடியோ வந்து லைக் பண்ணிக்கணும். இந்த ஷர்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த ஷர்ட் டீல் அண்ட் பிளாக் இருக்கிறதுனால ரொம்பவே யூனிக்காக வந்து காட்டும். இதுக்கு மேட்சிங்காக வந்து பிளாக் பேண்ட் போடுங்களேன். அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் ரொம்ப யூனிக்காகவும் தெரிவிங்க, ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் வந்து தெரிவிங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லைன்னா கேஷுவலாக உங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறீங்கனாலும் இந்த ஷர்ட்லாம் போட்டு போனீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து இருப்பீங்க. இதோட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 519 ரூபா வருது. 519 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீல்னு வந்து சொல்லலாம். அடுத்தது ரெட் அண்ட் பிளாக் பஃபலோ செக். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கலாம் இந்த ஷர்ட் தான். ஸோ இந்த பேட்டர்ன் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். இந்த பேட்டர்ன் நம்ம எல்லாருமே நல்லா காட்டும். நீங்கள் டார்க் ஸ்கின் டோன் இருந்தாலும் சரி, இல்லை பிரைட்டர் ஸ்கின் டோன் இருந்தாலுமே சரி, என்ன ஸ்கின் டோன் இருந்தாலுமே நம்ம பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருப்போம். இந்த கலர் வந்து வியர் பண்ணிங்கன்னா இது என்னோட ஃபேவரட் செக்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த செக்குடு ஷர்ட் நான் ஹெச்என்எம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை யுவன் சார் கூட வியர் பண்ணியிருப்பார். விஜய் சாரும் யுவன் சாரும் மீட் பண்ணும்போது வியர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஷர்ட் இது. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு செக்குடு பேட்டர்ன் வந்து சொல்லலாம். ஸோ இந்த செக் வந்து நீங்கள் காலேஜுக்கு வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து இருப்பீங்க. அண்ட் இது வந்து ரோட் ஸ்டார் பிராண்டில் வந்து கிட்டத்தட்ட 519 ரூபா வந்து வருது. ஸோ 519 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீல். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. அடுத்தது கிரே கலர் லார்ஜ் விண்டோ பேன ஷர்ட். அதாவது லார்ஜ் செக்காக இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கும். இது கிரே கலரில் ஒயிட் செக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரே வந்து நியூட்ரல் கலர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் எல்லா அவுட்ஃபிட் கூடயுமே மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ் கூடயுமே ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகும்னு வந்து சொல்லலாம். ஸோ கிரே லார்ஜ் விண்டோ பேன் ஷர்ட் வந்து பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து சிம்பிளாக போகணும், கிளாஸியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு மைல்டான பர்சனாக இருக்கணும், அப்படியே என்கிட்ட இருந்து ஒரு மைல்டு வைப் வந்து கிரியேட் ஆகணும், அதே போட கிரியேட் ஆகும். ஸோ ஒரு மைல்டாக வந்து நீங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிரே அண்ட் ஒயிட் ஷர்ட் வந்து நீங்கள் போட்டு போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய செக்காக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து இருக்கும். ஸோ இதில் வேறு கலர் ஆப்ஷன் இருக்குது, பட் இந்த கிரே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு போகணும்ல, அப்போ தான் அழகாக தெரியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 569 வந்து வருது. அடுத்தது நான் மேலே சொன்ன லிஸ்ட்லேயே வந்து இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருக்கும் பட்ஜெட்னு சொல்லிட்டு இதையான் சார் ஆட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதை பார்த்த உடனே ரொம்பவே
அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதேமாதிரி ஷேர் பண்ணுவோம், வேணும்னா வந்து நம்ம பாய்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். இதோட ப்ரைஸ் மட்டும் 1149 ருபீஸ் வரும். ப்ளூவில் வந்து பேஜ் மிக்ஸ் ஆன மாதிரி செக் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி செக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போது ஹீரோஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ரிச் லுக்கில் இருக்கிற ஹீரோஸாக இருக்கட்டும், எல்லாருமே இது மாதிரி வேர் பண்ணியிருப்பாங்க. நம்மளுமே வேர் பண்ணோம்னா செம்ம அட்ராக்டிவாக வந்து இருப்போம். இந்த கலர்வே ப்ளூவில், அதுவும் லைட் ப்ளூ மாதிரி மைல்டு ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கலர் வந்து இவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்டர்ட் கலர் இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஷர்ட்டுமே மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா இதை வியர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து தெரிவிங்க கைஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேண்ட்டுக்கு இன்னொரு வீடியோ தனியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பிளைன் ஷர்ட் பற்றியும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணிடுவோம். நிறைய பேர் கேட்டிங்கன்னா மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. 100% வந்து நான் மேலே சொன்ன கலெக்ஷன்லாம் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து இருந்திருக்கும். நான் மேலே சொன்ன ஷர்ட்ஸில் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு கிடையாது, நான் ஒரு 8-9 பக்கம் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு தேவையே கிடையாது, இல்லை ஏதாவது 3 இல்லைனா 4 மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே மாற்றி பிளைன் எல்லாத்தையும் மாற்றி போட்டு நம்ம பேர் பண்ணிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கலர் பார்த்த உடனே சூப்பராக இருக்குது பிரதர், இந்த ஷர்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ஒரு டாப் 3 பிக்கப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் 1, 2, 3 போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் என்ன மாதிரி டேஸ்ட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்கன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கிறதையுமே நான் தெரிஞ்சுப்பேன். நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண, ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணுது. அண்ட் கூடி சீக்கிரம் நம்மளோட பிராண்ட் வைப்பர் க்ரூமிலுமே வந்து ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரண் லைஃப் ஐடி பேர் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பிரதர்ஸ், இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.